வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அம்பேத்கர் எதிர்ப்பு தெரிவித்த மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை கொண்டுவர காங்கிரஸ் முயற்சி. உத்தரப்பிரதேச பிரச்சாரத்தில் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் இந்திய மண்ணில் ஆழமாக வேரூன்றிய கட்சி. ராய்பரேலியில் சோனியாகாந்தி பிரச்சாரம். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் சிறை செல்வது உறுதி. பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா திட்டவட்டம். பெண்களுக்கான இலவச பேருந்து பயண சலுகையை ரத்து செய்ய பிரதமர் திட்டம். ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் புகார். ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை நிறைவு. ஏழாவது மற்றும் கடைசி கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் முடிவு. அரசு தொழில்துறை ஒத்துழைப்பால் தேசிய அளவிலும் உலக அளவிலும் ஏராளமான வாய்ப்புகள் உருவாகும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பும் 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகளும் வழங்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. இந்திய சர்வதேச திரைப்பட விழாவுக்கான லட்சினை. கேன் திரைப்பட விழாவின் வெளியீடு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை. அந்தமான் தீவுகளில் முன்கூட்டியே தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர். இன்றைய ஆட்டத்தில் மும்பை லக்னோ அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். அம்பேத்கர் எதிர்ப்பு தெரிவித்த மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை கொண்டுவர காங்கிரஸ் முயற்சிப்பதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை பாபா சாஹிப் அம்பேத்கர் வெளிப்படையாக எதிர்த்து வந்ததாக கூறினார். ஆனால் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரின் விருப்பத்திற்கு எதிராக இடஒதுக்கீட்டின் பலனை மத அடிப்படையில் வழங்க முயற்சிக்கிறது என்றார். சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தேர்தலுக்கு முன்பாகவே தங்களது நோக்கத்தை தெளிவாக உணர்த்திவிட்டதாக கூறிய பிரதமர், இவ்விரு கட்சிகளும் ஆட்சிக்கு வந்தால் மக்களின் சொத்துக்கள் குறித்து ஆராய்வோம் என்று கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு சொந்த வீடு உள்ளதா, எவ்வளவு தங்கம் உள்ளது என்று கணக்கிடப்போவதாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதையும் அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக பாரபங்கியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர், சமாஜ்வாதி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வாக்கு வங்கி மற்றும் ஒரு தரப்பினரை திருப்திப்படுத்தும் அரசியலில் ஈடுபடுவதாக கூறினார். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோயிலுக்குள் புல்டோசரை அனுப்புவார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி இந்திய மண்ணில் ஆழமாக வேரூன்றிய கட்சி என அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியாகாந்தி தெரிவித்துள்ளார். ராய்பரேலி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரான ராகுல்காந்தியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த மண்ணுக்கும் இடையிலான உறவு கங்கையைப் போல தூய்மையானது என்றார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மனதில் முக்கிய இடம்பெற்ற ராய்பரேலி தொகுதியில் அவருடன் இணைந்து தாமும் பணியாற்றியதை நினைவு கூர்ந்தார். அனைத்து தரப்பினரையும் மதித்து பணியாற்றுவதுடன் நலிந்த பிரிவினரை பாதுகாப்பதோடு அநீதிக்கு எதிராக போராட தயங்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தனது மகனான ராகுல்காந்தியை ராய்பரேலி மக்களிடம் ஒப்படைத்திருப்பதாக கூறிய அவர், வாக்காளர்கள் தம்மை ஏற்றுக்கொண்டது போல ராகுல்காந்தியையும் ஏற்றுக்கொண்டு அவரை வெற்றியடைய செய்யுமாறு கேட்டுக் கொண்டார்.
இந்த கூட்டத்தில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். முன்னதாக அமேதி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல் காந்தி, நாட்டின் அரசியல் சாசனத்தை திருத்த பிரதமர் முயற்சிப்பதாக கூறினார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை மாற்றியமைப்போம் என்று பாஜகவினர் வெளிப்படையாக கூறியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் சிறை செல்வது உறுதி என பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராய்பரேலி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், நாட்டின் வளங்களை காங்கிரஸ் கட்சி பல ஆண்டுகளாக சுரண்டிவிட்டது என்றார். மேலும் ஐஎன்டிஐ கூட்டணி கட்சியினர் குடும்ப அரசியல் தான் நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தனது மகன் ராகுல் காந்தியை பிரதமராக்கவும், ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் அவரது மகன் தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக்கவும் தான் பாடுபட்டு வருகிறார்கள் என்று அமித்ஷா குறிப்பிட்டார். எந்த தொகுதியும் யாருக்கும் நிரந்தரமாக ஒதுக்கப்படவில்லை என்று கூறிய அவர், மாறாக காங்கிரஸ் கட்சியினர் ராய்பரேலி மற்றும் அமேதி தொகுதிகள் பாரம்பரியமாக தங்களுக்குதான் உரியது என்ற நினைப்பில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தலைநகர் தில்லியில் காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்த மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொண்ட முயற்சிகள் எந்த பலனையும் அளிக்கவில்லை என காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், தில்லி தேர்தலில் சுற்றுச்சூழல் பிரச்சினை முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். காற்று மாசுபடுவதில் தில்லி நகரம் மோசமான நிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டியது மத்திய அரசின் கடனை என்று தெரிவித்தார். ஆரவல்லி மலைப்பகுதியில் காடுகள் அழிக்கப்படுவது, தண்ணீரில் ரசாயன கலப்பு, தில்லியை சுற்றி அமைந்துள்ள செங்கல் சூளை மற்றும் அனல்மின் நிலையங்களில் உள்ள வெளியேறும் புகை மற்றும் யமுனை ஆற்று நீர் மாசுபடுவதும் தில்லியின் மோசமான சுற்றுச்சூழலுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான இலவச பேருந்து பயண சலுகையை ரத்து செய்ய பிரதமர் திட்டமிட்டுள்ளதாக ஆம் ஆத்மி தலைவரும் தில்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். தமது சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தில்லியில் ஆம் ஆத்மி அரசால் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண சலுகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். பிரதமரும் அவரது அமைச்சரவை சகாக்களும் விமானத்தில் இலவசமாக பயணம் செய்யும்போது பெண்கள் பேருந்தில் கூட இலவச பயணம் செய்யக்கூடாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு முழுவதும் இலவச பேருந்து பயண சலுகை வேண்டும் என பெண்கள் விரும்பும் வேளையில் அதனை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் விரும்புவதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தொலைக்காட்சி ஒன்றுக்கு பிரதமர் அளித்த பேட்டியின் வீடியோ பதிவையும் அவர் பகிர்ந்துள்ளார். அதில், பெண்களுக்கு இலவச பயண பேருந்து சலுகை அளித்தால் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்வோர் எண்ணிக்கை பாதியாக குறைந்துவிடும் என பிரதமர் கூறியிருப்பதாகவும் கெஜ்ரிவால் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் முடிவுகளை அறிந்து பிரதமர் நிம்மதி இழந்திருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வெற்றி பெறும் தொகுதிகளின் எண்ணிக்கை இம்முறை வெகுவாக குறையக்கூடும் என்றார். இம்மாநிலத்தில் தற்போதுள்ள எம்பிக்களின் எண்ணிக்கையை பாஜகவால் தக்கவைத்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமது அரசின் வெற்றி வாய்ப்பு குறைந்து வருவதை பிரதமர் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும், மத்தியில் புதிய அரசு அமையும் என்றும் டி ராஜா கூறியுள்ளார். ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்பாளர்கள் தங்கள் வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகிறது. மக்களவைத் தேர்தலை 7 கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதன்படி முதல் 4 கட்ட தேர்தல்கள் அமைதியாக நடந்து முடிந்தன. அந்த வரிசையில் 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 57 மக்களவைத் தொகுதிகளுக்கு கடைசி மற்றும் 7ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபின் தலா 13 தொகுதிகள், மேற்கு வங்கத்தின் 9 தொகுதிகள், பீகாரின் 8 தொகுதிகள், ஒடிஷாவின் 6 தொகுதிகள், ஹிமாச்சல பிரதேசத்தின் 4 தொகுதிகள், ஜார்க்கண்டின் 3 தொகுதிகள், சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் 1 தொகுதி ஆகியவற்றில் வரும் 1ஆம் தேதி கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 7 கட்ட தேர்தல்களிலும் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படவுள்ளன. அரசு தொழில்துறை இடையேயான ஒத்துழைப்பால் தேசிய அளவிலும் உலகளவிலும் ஏராளமான வாய்ப்புகள் உருவாகும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்.
புதுதில்லியில் இந்திய தொழிற்கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவது என்ற இலக்கை அடைய தனியார் துறையினருடன் நெருங்கிய ஒத்துழைப்புகளை மேற்கொள்ள மத்திய அரசு விரும்புவதாக தெரிவித்தார். இந்தியாவில் பொருளாதாரத்தின் அனைத்து பிரிவுகளின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். இந்தியா வளர்ச்சியடையும் போது உலகளாவிய வளர்ச்சியிலும் இந்தியாவின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவிற்கு இருக்கும் என்றார். இந்தியாவின் பெருமளவிலான நுகர்வோர் சந்தை 2031 ஆண்டு வாக்கில் இருமடங்கு வளர்ச்சியடைவதுடன் வருங்காலத்திலும் உலகின் வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழும் என்றும் நிதியமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். உற்பத்தி துறையை சிறப்பான வகையில் முன்னெடுப்பதுடன் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் தொழில்துறையினரை அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் சேவைத்துறையில் பெரும் வாய்ப்புகள் இருப்பதாக பலர் கூறுவதை சுட்டிக்காட்டிய நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை நாம் புறந்தள்ளிவிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசின் கொள்கைகள் உதவியுடன் சிறப்பான முதலீடுகளை மேற்கொண்டு உற்பத்தி துறையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 10 கால பாஜக ஆட்சியில் அண்டை நாடுகளில் உடனான நட்புறவை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பேசிய அவர், பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்தில் இந்திய உதவியுடன் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து வசதிகள், குழாய் வழி எரிவாயு போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதுடன் இந்நாடுகளுடனான வர்த்தகமும் பெருமளவு அதிகரித்திருப்பதாக கூறினார். இது தவிர பங்களாதேஷில் உள்ள துறைமுகங்களை அணுகுவதும் எளிதாக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையை பொறுத்தவரை அந்நாட்டிற்கு சாலை பாலம், மின் விநியோக தொகுப்பு மற்றும் குழாய் வழி எரிவாயு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக கூறிய ஜெய்சங்கர், மாலத்தீவுகளுடனான கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நம் நாட்டு எல்லையில் அத்துமீறலில் ஈடுபடும் சீனாவுடன் வர்த்தக உறவை மேம்படுத்துவது சாத்தியமற்றது என்றும் அவர் தெரிவித்தார். கேன்ஸ் திரைப்பட விழாவில் 55வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் இலச்சினை வெளியிடப்பட்டது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்திய கலாச்சாரம் குறித்த பாரத் பர்வ் என்னும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கோவாவில் நடைபெறவுள்ள 55வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான அறிமுக நிகழ்ச்சி மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலர் சஞ்சய் சாஜு தலைமையில் நடைபெற்றது. இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் 55வது பதிப்பிற்கான இலச்சினை மற்றும் அங்கு நடைபெறவுள்ள உலகளாவிய பொழுதுபோக்கு மற்றும் ஊடக உச்சி மாநாட்டிற்கான இலச்சினை ஆகியவை வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அசோக் அமிர்தராஜ், ரிச்சி மேத்தா, பாடகர் ஷான், நடிகர் ராஜ்பால் யாதவ், நடிகர் பாபி பேடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எங்க இருக்கேன்? நான் போய் ஆகணும், உடனே போகணும். அதெல்லாம் அதெல்லாம் போக முடியாது கடம்பா, நான் உன்னை அனுப்ப மாட்டேன். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 உங்கள் டிடி தமிழ். செய்திகள் தொடர்கின்றன. குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதம் வழங்குவதற்காக 20,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பும் 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகளும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதம் வழங்குவதற்காக 20,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பும் 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகளும் 418 கோடியே 55 லட்சம் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டு அங்காடிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மே மாதத்திற்குரிய துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் கிடைக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுவதாக அந்த அறிக்கையில் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. மருத்துவ படிப்பு முடித்து பணிபுரிய வரும் மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையோடு கிராமப்புற மக்களுக்காக பணியாற்ற முன்வர வேண்டும் என தெலங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காக்காதோப்பு பகுதியில் உள்ள தனியார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு வெள்ளுடை வழங்கி பேசிய அவர், மருத்துவ மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எளிதில் வெற்றி பெற முடியும் என்றார்.
கடவுளுக்கு அடுத்தபடியாக மருத்துவர்களை தான் மக்கள் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். எனவே நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை அளித்து உயிர்களை காப்பாற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இயற்கை மற்றும் யோகா மருத்துவம் மூலம் பல்வேறு நோய்கள் குணமாக்கப்பட்டு வரும் நிலையில் இயற்கை மருத்துவத்துடன் யோகா பயிற்சியும் மேற்கொண்டால் ஆரோக்கியமாகவும் மன அமைதியுடனும் வாழ வழிவகுக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக தமது தந்தையும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான குமரி அனந்தனை சந்தித்த தமிழிசை அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். தேச நலன் கருதி காங்கிரஸ் கட்சி வலுவடைய வேண்டியது அவசியம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பேசிய அவர், வருங்காலத்தில் காங்கிரஸ் கட்சியை முதன்மையான கட்சியாக மாற்ற தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்றார். நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த காங்கிரஸ் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் அனைத்து துறைகளும் வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 3ஆம் கட்ட வாக்குப்பதிவிற்கு பிறகு 400 தொகுதிகள் பற்றி பேசுவதை பிரதமர் கைவிட்டு விட்டதாகவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள வேம்பையாபுரம் பகுதியில் உள்ள ஒரு விவசாயியின் வீட்டில் இருந்த ஆட்டை சிறுத்தை வேட்டையாடி தூக்கி சென்றது. சிறுத்தையிடம் கடிபட்டு இறந்த நிலையில் மலைப்பகுதியில் அந்த ஆடு இறந்து கிடந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் மோப்ப நாய் உதவியுடன் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்து கண்காணித்து வருகின்றனர். அதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் தகவல் மற்றும் பயிற்சி மையம் சார்பில் ஜாம் மற்றும் டிட்டர்ஜென்ட் பவுடர், கொசுவர்த்தி, டிஷ்வாஷ் பவுடர் ஆகியவை தயாரிப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஜாம் தயாரிப்பு பயிற்சி 23ஆம் தேதியும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பயிற்சி 24ஆம் தேதியும் தொடங்க உள்ளது. இதில் இல்லத்தரசிகள், இளைஞர்கள், சுய உதவிக் குழுவினர் என அனைவரும் பங்கேற்கலாம். மேலும் விவரங்கள் அறிய சென்னை கிண்டியில் உள்ள இந்த நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூரில் உள்ள மகளிர் அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் வரும் கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை வரும் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் 8, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது 12ஆம் வகுப்பு மட்டும் தேர்ச்சி பெறாதவர்கள் என வயது வரம்பின்றி விண்ணப்பிக்கலாம். பயிற்சியில் இணைவோருக்கு மாத உதவித்தொகையாக 750 ரூபாயும் இலவச பஸ் பாஸ், மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள், சீருடை ஆகியவை வழங்கப்பட உள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு வழங்கும் உயர்கல்வி உதவித்தொகை 1000 ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக அதிகரித்து காணப்பட்ட வெயில் காரணமாக நீர்நிலைகள் வறண்டு போனது. இந்நிலையில் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இதன்படி வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் ஆற்றின் கரையோரங்களில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் வைகை நீரானது மானாமதுரை கீழ்பசலை அணை வழியாக இரு கரைகளையும் தொட்டபடி செல்கிறது. மதகு அணையில் செல்லும் நீரை காண ஏராளமான பொதுமக்கள் அங்கு வந்த வண்ணம் உள்ளனர். ஜெய்ப்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடப்பதால் ராமேஸ்வரம், பெரோஸ்பூர், ஹம்சஃபர் அதிவிரைவு ரயில் June 4 முதல் 6ஆம் தேதி வரை ஃபிளேரா, ரிங்காஸ் வழியாக இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் புலேராவில் நின்று செல்லும். இதே ரயில் மறுமார்க்கமாக June 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை ரிங்காஸ் புலேரா வழியாக இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் புலேராவில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் மும்பை அணியும் லக்னோ அணியும் மோதுகின்றன.
இந்த போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் 7:30 தொடங்குகிறது. இதில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது. இதையடுத்து லக்னோ அணி முதலில் களமிறங்குகிறது. It's tails, you win. What are you going to do, Hardik? We're going to bowl first. Why? Just always in Wankhede, chasing is better. It comes nicer in the evening, so we continue that. பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய டேபிள் டென்னிஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டிக்கான இந்திய டேபிள் டென்னிஸ் அணியை இந்திய டேபிள் டென்னிஸ் சம்மேளனம் நேற்று அறிவித்துள்ளது. இந்திய ஆடவர் அணியில் சரத்கமல், ஹர்மித் தேசாய், மானவ் தாக்கர் ஆகியோரும், இந்திய மகளிர் அணியில் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அகுலா, அர்ச்சனா காமத் ஆகியோரும் இடம் பிடித்துள்ளனர். ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் வீரர்கள் சரத்கமல், ஹர்மித் தேசாயும், வீராங்கனைகள் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அகுலா ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் அணியின் மாற்று வீரராக சத்யனும், பெண்கள் அணியின் மாற்று வீராங்கனையாக அகிகா முகர்ஜியும் செல்கிறார்கள். எனினும் அணியினருடன் செல்லும் அவர்கள் போட்டியில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கான பிரத்யேக விளையாட்டு கிராமத்தில் தங்க முடியாது என்றும், வீரர்கள் யாருக்காவது காயம் ஏற்பட்டு மாற்று வீரராக விளையாடும் வாய்ப்பு கிடைத்தால்தான் அவர்கள் விளையாட்டு கிராமத்துக்குள் நுழைய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் அணியின் கேப்டனான சென்னையைச் சேர்ந்த 41 சரத்கமல் தனது 5வது மற்றும் கடைசி ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியைச் சேர்ந்த ஓட்டப்பந்தய வீராங்கனை ஒருவர் தமது 90வது வயதிலும் உலக சாதனை படைத்துள்ளார். சாதனை படைக்க வயது ஒருபோதும் தடையில்லை என்ற கூற்றை நிரூபித்த மரியா மசிங்கா உலகிலேயே வேகமாக ஓடும் பெண் என்ற சாதனையை பெற்றார். 1933 பிறந்த இவர் இதுவரை 5 உலக சாதனைகள், 9 ஐரோப்பிய சாதனைகள் மற்றும் பல பிரிவில் சிறந்த இத்தாலி மூத்த வீராங்கனையாக 28 சாதனைகளை பெற்றுள்ளார். தனது அண்மை சாதனையாக 200 பந்தய தூரத்தை 51.47 கடந்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனை தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இதன் மூலம் ஜப்பானைச் சேர்ந்த எமிகோ சைட்டோவின் சாதனையை முறியடித்ததாகவும் கூறினார். அடுத்த ஆண்டு ஸ்வீடனில் நடைபெறும் உலக போட்டியில் சாதனை புரிவதே தமது அடுத்த இலக்கு என்று அவர் தெரிவித்துள்ளார். Sono molto contenta e soddisfatta. È anche un po' sorpresa perché non mi sembrava di essere andata tanto forte. Comunque è andata. வயதில் தொடங்கிய இவரது ஓட்டப்பந்தய பயணம் இதுவரை பல சாதனைகளுடன் வெற்றிகரமாக தொடர்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி தடைப்பட்டுள்ள நிலையில் ராமேஸ்வரம் பகுதியில் 4000 மேற்பட்ட நாட்டு படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. குற்றாலத்தில் ஆர்ப்பரித்து கொட்டிய அருவி தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு 17 இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலான மழை பெய்து வருகிறது. சில மாவட்டங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு 4 முதல் 3 கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் அம்மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மழை பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடு குறித்து வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்பு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய மாவட்ட ஆட்சியர் அருணா, மழை பாதிப்பு ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள முதல்நிலை பணியாளர்கள் 3500 தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். மேலும் புயல் நிவாரண மையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் JCB உள்ளிட்ட எந்திரங்களும் தயாராக வைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். மேலும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நாட்களில் சுற்றுலா பயணிகள் நீலகிரி வருவதை தவிர்க்குமாறும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு, எங்கெல்லாம் தண்ணி வர வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் வந்து ரோடு டிஸ்லைட் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து ஒரு பிரிலிமினரி மீட்டிங் வித் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்
ஃபயர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஹெல்த் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்திருக்கோம். டிசாஸ்டர் ஏற்படும் பொழுது அந்த மக்களை வச்சு நம்ம ஒரு காப்பாற்றுறதுக்கோ இல்லை அவங்கள வந்து ஒரு உதவி செய்யறதுக்கோ ஒரு 3500 பேர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு ரிலீஃப் சென்டர்ஸ் வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட ஸ்டாக்கை கொண்டு வந்து ஆக்சசிபிள் பிளேஸில் வச்சுருக்கோம். ஸோ தட் இமீடியட்லி ஒரு ரோடு கட் ஆனவோ இல்லை லேண்ட்ஸ்லைட் ஆனவோ இமீடியட்டாக அந்த ஸ்டாக்கை கொண்டு போய் வச்சு மக்கள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதே போன்று திருப்பூர் மாவட்டத்திற்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் திருப்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. காங்கேயம் சாலை, தாராபுரம் சாலை, பெருமாநல்லூர் சாலை மற்றும் மங்களம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் கரை புரண்டு ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை, இளையான்குடி, காளையார்கோவில், சிவகங்கை, திருப்பத்தூர், காரைக்குடி, திருப்புவனம், தேவக்கோட்டை பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது. இம்மாவட்டத்தில் கடும் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் மாவட்டத்தின் சில இடங்களில் சாரல் மழையும் பெய்து வருகிறது. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளதால் சுமார் 4000 மேற்பட்ட நாட்டு படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்து அகசியம்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தற்போது பெய்யும் மழையால் உப்பளங்களில் மழை நீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பும் பணியும் தடைபட்டுள்ளது. உப்பளங்கள் மேலும் பாதிப்படையாமல் தடுக்க தார்பாய் கொண்டு மூடும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தேனி மாவட்டத்தில் சின்னமனூர், வீரபாண்டி, தேனி, அல்லிநகரம், தேவதானப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தற்போதைய மழையால் நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், மயிலாடி, பூதப்பாண்டி, கொட்டாரம், ஆரல்வாய் மொழி, தக்கலை, மார்த்தாண்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் கோடை வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தல் காரணமாக மீனவர்கள் யாரும் 3 கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தென்காசி மாவட்டத்தில் பெய்யும் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவியில் வெள்ளத்தில் சிக்கிய நெல்லையைச் சேர்ந்த 17 இளைஞன் அஸ்வின் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். இதையடுத்து தீயணைப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் சுமார் 1 தொலைவுக்கு அப்பால் அஸ்வின் சடலமாக மீட்கப்பட்டார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.